Hi friends, group 2 mains class la nama Tamil Nadu administration and subject dhaan paathitu irukom. So idu vandu nama 6 mark thani, 12 mark thani, 15 mark thani thani thaniya paakrom. Adanal dhaan indha alavukku delay agudhu. Na administration mudichadukku apra science and tech social issues adella vandu ஒரே வீடியோல அந்த டாபிக் ரிலேட்டட் 6 மார்க் 12 மார்க் 15 மார்க் அப்படி கொடுத்தலாம் இருக்கு because தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் நமக்கு வந்து 50% இதல இருந்தா கேக்குறாங்கன்றதால தான் நம்ம இப்படி தனித்தனியா கவர் பண்ணிட்டு இருக்கோம் சயின்ஸ் அண்ட் டெக் சோஷியல் இஷ்யூஸ் தான் வரும்போது ஒரு அளவுக்கு சிங்கிள் வீடியோவாவே கவர் பண்ணிடுறோம் நிறைய பேருக்கு தான் இந்த ஸ்கீம்ஸ் இது வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல கவர் ஆகலன்னு நினைக்கிறீங்க இதுவும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நமக்கு வந்து ஜெனரலா இப்படி தான் வந்து சிலபஸ்ல வந்து கொடுத்துட்டாங்க அதாவது Union and State Social Welfare Government Sponsored Scheme with reference to Tamil Nadu. So, இந்த மாதிரி வார்த்தைகள் கொண்டு கொடுத்திருக்காங்க. Actually, இந்த scheme topic ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த administration subject மட்டும் இல்லாம social issuesல தனியா ஸ்கீம்னே கேட்டிருக்காங்க. So, இதுல வந்து நீங்க படிக்கிற எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா ஒரு children related இங்க வந்து படிக்கிற எல்லா விஷயமும் அங்க போய் அப்படியே நீங்க வந்து அங்க பெருசா எதுவும் நிறைய படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது child related அங்க ஒரு டாபிக் இருக்கு women related ஒரு டாபிக் இருக்கு அப்புறம் இங்க employment related ஒரு ஸ்கீம் படிக்கிறீங்கன்னா அங்கே employment னு ஒரு டாபிக் இருக்கு health னு நீங்க படிக்கிறீங்கன்னா so maximum social issues at least 25% ஆவது இந்த schemes related டாபிக் வந்து கவர் ஆயிடும் so ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கும் கூட இது இது வந்து ஆல்ரெடி நம்ம चिल्ड्रनல வந்து மொத்தமா ஒரு 3 ஸ்கீம்ஸ் பார்த்தோம் அதுல ஒரு ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் and 2 ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடா பார்த்தோம் இத தவிர்த்து group 2 mains நம்ம நோட்ஸ்ல மெட்டீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 ஸ்கீம்ஸ் चिल्ड्रन ரிலேட்டடாவே கொடுத்திருக்கோம் சோ இதுல வந்து பழைய ஸ்கீம் புது ஸ்கீம் எல்லாமே தான் இருக்கு சில ஸ்கீம்ஸ் தான் ரொம்ப பழசா தெரியும் even 1980 1990 ஆனா அத பத்தி நம்ம ஏன் இப்ப படிக்கணும்ன்ற ஒரு கேள்வி வரும் ஆனா நீங்க படிச்சா ஆகணும் ஏனா அப்படிப்பட்ட அது வந்து ஏதோ ஒரு கால கட்டத்துல ஃபேமஸா போயிருக்கும் இல்ல அப்ப இருந்த ஸ்கீமை இப்ப ஏதோ ஒரு பேர் மாத்தி கூட வச்சிருப்பாங்க ஆனாலும் அந்த பழைய ஸ்கீம் பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு இருக்கு சோ இந்த மாதிரி சில ஸ்கீம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கும் அத வந்து நீங்க வந்து படிச்சிட்டே தான் இருக்கணும் எந்த எக்ஸாமா இருந்தாலும் அதே சமயத்துல ஒரு சில நியூ ஸ்கீம்ஸா வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க சோ அதையும் வந்து நம்ம படிக்கணும் இப்ப women related அப்படினு வரும்போது இங்க வந்து நான் வந்து ரெண்டு விஷயம் யூனியன் கவர்மெண்ட் அதாவது யூனியன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியா லெவல்ல நம்ம பார்க்கணும் அதுக்கு அப்புறம் தமிழ்நாடு லெவல்ல அடுத்த வீடியோல பாப்போம் சோ சமூக நல திட்டங்கள் இது एक्चुअली நேத்து டியூஸ்டே அப்லோட் பண்ற வீடியோ சோ அத வந்து பண்ணாதனால நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன் இன்னைக்கான வீடியோவும் வரும் So, இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் ஒரு ஆக்ட் பத்தி பேசப் போறேன் இது நம்ம Children's Juvenile Ancestries Act பத்தி பேசணும் சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இதுல வந்து நம்ம Domestic Violence Act பத்தி பார்க்க போறோம் இத தவிர்த்து வந்து Dowry Prohibition Act இதெல்லாம் கூட நம்ம படிக்க வேண்டியது இருக்கு ஓகே இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் சோ தமிழை பார்த்தாலும் இந்த ஸ்கீம் ரிலேட்டட் டாபிக் வந்து இங்க தான் வந்து கவர் ஆகுது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் So, this is Protection of Women from Domestic Violence Act, PWDVA, 2005. So, this is 2005 Act, but now this Act is the பெண்கள் குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம் 2005 சோ இது வந்து முக்கியமான ஒரு சட்டம் இத பத்தி ரொம்ப டீப்பா வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆக்ட்னா என்ன இதல என்னென்ன விஷயங்கள் தான் சொல்லிருக்காங்க கவர்மெண்ட்க்கு இதல என்னென்ன ரோல் தான் இருக்கு இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும் சோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இது வந்து நம்ம இந்தியன் பார்லிமென்ட் தான் எனக்ட் பண்ணிருந்தாங்க சோ இது வந்து இந்த ஆக்ட் எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகளவு ப்ரொடெக்ஷன் விமன்கான அதிகளவு ப்ரொடெக்ஷன் வந்து சட்டப்படி வந்து தரணும் என்றதுதான் சோ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஒரு ஆர்டிகல் இத பத்தி வந்து சொன்னது கிடையாது ஆனா இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு சட்டம் போட்டு வந்து சொல்றாங்க சோ இது வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள அதுக்கு அப்புறம் வேற எல்லா இன்சிடென்ட்ஸும் அதர் ரிலேட்டட் இன்சிடென்ட்ஸ் பெண்கள் சம்பந்தமா நிறைய சட்டங்கள் வந்திருக்கு அதுல ஒரு சட்டம் தான் இது இந்த சட்டம் வந்து எல்லா சட்டத்தையும் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி கிடையாது இந்த சட்டத்துல என்ன ப்ரொவிஷன்ஸோ அது மட்டும் தான் இந்த சட்டத்துக்கு அப்ளிகபிள் ஆகும் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்னா அது அதுல போய் தான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதுல என்னன்னா சொல்லிருக்காங்களோ அது அந்த ரூல்ஸ் படி தான் இருக்கும் அதை எடுத்து வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கூட நம்ம லிங்க் பண்ணி பார்க்க கூடாது ஸோ இந்த பாயிண்ட் இதுலயே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க So அரசியலமைப்பின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமைகளை மிகவும் திறம்பட பாதுகாக்கும். So நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பெண்களுக்கான என்னென்ன பாதுகாப்பு தான் ஜெனரலா சொல்றாங்களோ அதெல்லாம் இந்த ஆக்ட்ல வந்து நிறைய கவர் ஆகுது அப்படினு சொல்றாங்க. So domestic violence அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கான மீனிங் வந்து நமக்கு வந்து தெரியணும். So domestic violenceனா என்னன்னா அதாவது ஒருத்தவங்கள காயப்படுத்துறது மென்டலா இல்ல பிசிக்கலா மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா இதுக்கான இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இட் கேன் பி டேர்ம்ட் அஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் இன்கேஸ் இட் ஹார்ம்ஸ் ஆர் இன்ஜூஸ் ஆர் என்டேஞ்சர்ஸ் த ஹெல்த் சேஃப்டி லைஃப் லிம் ஆர் வெல்பீயிங் வெதர் மென்டலி ஆர் ஃபிசிக்கலி. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. துன்புறுத்துதல் அல்லது காயப்படுத்துதல் ஸோ மன ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியாகவோ. இதை வந்து மெயினாக வந்து 4 விதமாக பிரிப்பாங்க. ஃபிசிக்கலாக, செக்ஷுவலாக, அப்புறம் வேர்பல், அப்புறம் எக்கனாமிக்கல், எமோஷ்னல், இந்த மாதிரி ஒரு 4-5 விதத்தில் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ குடும்ப வன்முறையை மனித உரிமை மீறலாக சட்டம் அங்கீகரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கிற அநீதிகள் வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் பண்ற அளவுக்கு வந்து இந்த ஆக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஈக்குவல் தான் இது. ஜென்ரலாகவே நம்ம வந்து இப்போ ஒரு தூக்கு தண்டனை போடுறாங்கன்னா அதை கூட ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தான் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து ஒரு வீட்டில் கொடுமைப்படுத்துறதும் ஒரு மனித உரிமை மீறலாக தான் இருக்கு அப்படின்னு இந்த ஆக்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வயலன்ஸ் ஃப்ரீ ஹோம். ஸோ அவங்களுக்கு அந்த வீடுன்றது நிம்மதியான ஒரு இடமா இருக்கணும், அதுக்காகவும் இந்த சட்டம் வந்து சொல்லுது. ஸோ த ஆக்ட் ரெகக்னைஸ் விமன்ஸ் ரைட்ஸ் டு ரெசிடென்ஸ் அண்ட் ஹர் ரைட் டு அப்டைன் ப்ரொடெக்ஷன் அண்டர் தி லா. ஸோ அவங்களுக்கு அந்த வாழறதுக்கான இடத்த வந்து ரொம்ப செக்யூர்டா கொடுக்கறதா இந்த சட்டத்துடைய நோக்கமாகவே இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம மெயின் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், செக்ஷுவல், வேர்பல் அண்ட் எமோஷனல், எக்கனாமிக்கல் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் உடல் துஷ்பிரயோகம். ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து தட் இஸ் ஒரு கையாலேயோ இல்லை ஏதோ ஒரு வெப்பன்ஸ் ஏதோ ஒரு இது மூலமாக அவங்கள வந்து பீட் பண்ணுறது. இம்பேர் த ஹெல்த் ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் தி அக்ரீவ்டு பர்சன். பாதிக்கப்பட்ட நபரின் உடல் நலம் அல்லது வளர்ச்சியை கெடுக்கும் மற்றும் தாக்குதல். ஸோ இது எல்லாமே தான் வந்து நார்மலாக அடிக்கிறது இது எல்லாமே தான் அவங்களோட ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரி எது பண்ணாலுமே அது வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் தான் சொல்கிறாங்க. இதில் வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன், கிரிமினல் ஃபோர்ஸ், அதாவது கொலை பண்ணுற அளவுக்கு, குற்றவியல் மிரட்டல், குற்றவியல் கட்டாயப்படுத்துதல், நார்மலாக இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வந்து அவங்கள வந்து மிரட்டுறது, இதெல்லாமே கூட ஃபிசிக்கல் அப்யூஸ்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷுவல் அப்யூஸ், பாலியல் துஷ்பிரயோகம். ஒரு பெண்ணின் கண்ணியத்தை துஷ்பிரயோகம் செய்யும், அவமானப்படுத்தும், இழிவுபடுத்தும் அல்லது வேறு விதமாக மீறும் பாலிய இயல்புடைய எந்த ஒரு நடத்தையும் இதில் அடங்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்ட் தான் கொஞ்சம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணும்போது சில வார்த்தைகள் தான் இப்போ இதில் வந்து பாருங்கள் ஹியூமிலிட்டேட்ஸ், டீக்ரேட்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் படிக்கும்போது இந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சில இடத்துல டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சு மார்க் ப்ரெசென்ட் பண்ணால் மார்க் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் வேர்பல் அண்ட் எமோஷனல் அப்யூஸ், வாய்மொழி மற்றும் உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பேசுறதுலேயே வந்து அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி அவமானங்கள், கேலி, தாழ்வுபடுத்துதல், பெயர் சூட்டுதல். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வாயால் வந்து திட்டினா கூட அது வந்து அப்யூஸ் தானே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த ஃபேமிலிக்கான நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் அந்த குழந்தைங்களுக்கு அப்புறம் ஃபுட் இதெல்லாம் தராமல் இருக்குது, கிளாத்ஸு, மெடிசின்ஸ், இதுக்கான ஒரு வசதியை வந்து ஏற்படுத்தி தராமல் இருக்கிறது தான் எக்கனாமிக்கல் அப்யூஸ். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒருத்தவங்க மேலே கேஸ் போட்டோன்னா அவங்க இந்த இதில் ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு பெண்ணை வந்து கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவங்க மேலே அந்த கேஸ் வந்து போட முடியும். ஸோ இதில் உள்ள சைலண்ட் ஃபீச்சர்ஸ், இந்த சட்டங்களை என்ன வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு ஜென்ரலாக இதனுடைய டைப்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன அப்படிதான் பார்த்தோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து யார் வந்து அந்த விமனுக்கான ப்ரொடெக்ஷனை ஃபர்ஸ்ட் வந்து தராங்கன்னா protection officer nu idukkaga irukanga. So and the women kana and the protection officer endravanga appoint pandranga. So protection officer padugapu adhigari appadina yaar appdin pathina charged to assist women to avail of these facilities, adha avangalukku basic ana sala facilities tha vandu arrange panni tharavanga da adha indha sattathapadi and the protection officer vandu idu pannuvaanga. So avanga vandu sala facilities tha avangalukku and inga irundha avangalukku baadhiparudha anga irundhu konja remove panni and edathila irundhu koopta vandha avangalukana sala basic ana essentials tha konja arrange panni vandu tharavanga. So ivanga vandu either government servant ah irkalam appadi illana social worker ah irkalam. Social worker women and child welfare related ah avanga edavadhu pandravangala irukanum. So adu mattum illama avanga vandu PG mudichirukanum inda idu padi inda welfare related ah humanities related ah அரசு ஊழியராகவோ அல்லது பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக பணிபுரியும் மற்றும் ஒரு சமூக சேவகியாக போய் இருக்கலாம். இந்த வசதிகளை பெறுவதற்கு பெண்களுக்கு உதவுவதற்கும் சட்டத்தின் கீழ் உள்ள உத்தரவை பெறுவதற்கும் அவர்களுக்கு உதவுவதற்கு பொறுப்பான நபர் பாதுகாப்பு அதிகாரி ஆவார். ஸோ அவங்களுக்கான சில ஃபெசிலிட்டிஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து தரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து எய்தர் ஒவ்வொரு நீதித்துறை மஜிஸ்ட்ரேட்டின் அதிகார எல்லைக்குள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ ஒவ்வொரு அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அங்கங்கே வர கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இதில் முக்கியமான சில அம்சங்கள் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் மட்டும்தான் வந்து அந்த பெண்களுக்கு வந்து தருது. தற்காலிக மற்றும் அவசர நிவாரணத்தை மட்டுமே வழங்குகிறது. இது வந்து ரொம்ப லாங் கிடையாது. அவங்களுக்கான இமிடியட் ரிலீஃப் வந்து கொடுத்துட்டு என்னென்ன பண்ணலாம் இதுக்கடுத்து சில சட்டங்கள் தான் இருக்கும். ஸோ அந்த சட்டங்களுக்கான சில வழிகாட்டுதல் தந்து அடுத்தடுத்த சட்டங்கள் படி போக வைப்பாங்க. ஸோ இதில் வந்து சில விஷயம் வந்து சிவிலாகவும் ஹேண்டில் பண்ணுவாங்களாம், சில விஷயம் கிரிமினலாகவும் ஹேண்டில் பண்ணுவாங்களாம். குற்றவியல் அல்லது சிவில் வழக்குகள் சில விஷயம் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அது சிவிலாக ஹேண்டில் பண்ணி சில விஷயம் அதுக்கப்புறம் கிரிமினலாக கூட கன்வெர்ட் ஆகுமோ. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் ஆர் மெஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இஸ் வயலேட்டட் அவங்க சொல்கிறது படி வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பர்சன் வந்து செய்யலைன்னா அது வந்து கிரிமினல் கேஸாக வந்து மாறிடுமோ. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஷெல்டர் ஹோம்ஸ் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. மருத்துவம் மற்றும் தங்குமிடம் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. அந்த ஆக்ட் டஸ் நாட் மேக் எனி சேஞ்சஸ் இன் த எக்ஸிஸ்டிங் பர்சனல் லா ரெஜிம் ஆன் ஃபேமிலி மேட்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி இருக்கிற எந்த சட்டங்களையும் இந்த சட்டம் வந்து மாற்றாது. அதாவது குடும்ப விவகாரங்களில் தற்போதுள்ள தனிநபர் சட்ட ஆட்சியில் எந்த மாற்றத்தையும் சட்டம் ஏற்படுத்தாது. ஆல்ரெடி இந்த மாதிரி குடும்ப வன்முறைக்காக ஏதாவது சட்டம் இருந்தால் கூட இந்த ஆக்ட் எதையும் மாற்றாது. இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுபடிதான் அப்ளிகபிள் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மெயினாக வந்து பெண்களுக்கான ஒரு எம்பவர்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்காகவும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சட்டம் என்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அந்த பெண்களுக்கான அடுத்தடுத்த ரிலீஃப் என்ன அதுக்கேற்ற சில வழிகாட்டுதல்களோட இந்த சட்டம் வந்து அவங்கள அடுத்த சட்டத்தை நோக்கி நகர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து தயாரிக்கிறாங்க, டொமஸ்டிக் இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட்னு குடும்ப சம்பவ அறிக்கைகள். ஸோ அந்த அதாவது இந்த ஒரு இதுக்குள்ளே என்னென்ன நடக்குது எல்லா இதுவுமே அந்த இதில் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். Finally, the act provides that the breach of an order obtained is a criminal offense. இறுதியாக பெறப்பட்ட உத்தரவை மீறுவது கிரிமினல். அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன சில விஷயம் அவங்க ஏத்து நடக்காதப்ப அது சிவில் டு கிரிமினலாக வந்து மாறிடுதுன்னு. நெக்ஸ்ட் இதில் கவர்மெண்டோடைய ரோல் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்ம ஒரு கோர்ட் லெவலில் தான் பார்த்தோம். கவர்மெண்டோடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதுக்கான பொறுப்பு ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க கவர்மெண்ட் வந்து இதுக்கான பொறுப்புகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அவங்க வந்து இந்த சட்டத்தை பற்றி டெலிவிஷன், ரேடியோ, பிரிண்ட் மீடியா எல்லா இடத்துக்கும் இந்த சட்டத்தை பற்றி அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர், ஜுடிஷியல் சர்வீசஸ் இதுல இருக்கிறவங்களும் இதை பத்தி அவேர்னஸ் வந்து பொதுமக்களுக்கு வந்து கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மினிஸ்ட்ரி அமைச்சர்கள் அவங்க அவங்க அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் அண்ட் லா அண்ட் ஆர்டர் எல்லா துறைகளும் சேர்ந்து ஒரு ஒரு பெண்ணுக்கான இந்த மாதிரி பாதிப்புனா அவங்களுக்கான ஒரு ஹெல்த் ஃபெசிலிட்டி தரதுக்கு இந்த சட்டங்கள் எல்லாருமே சேர்ந்து உதவணும். அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி இருக்கணும். இதுதான் இந்த சட்டத்தில் வந்து கவர்மெண்டோடைய ரோல். ஸோ இதான் மெயினாக டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி. இதில் சாலைன் ஃபீச்சர்ஸ் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இந்த மாதிரி சட்டங்கள் படிக்க வரும்போது அப்படியே வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு தடவை ரீகேப் பார்க்கலாம். ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக மனப்படாகும். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் இது வந்து எதுக்காக? ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன் கேரண்டிட் அண்டர் த கான்ஸ்டியூஷன். ஸோ சட்டத்தில் உள்ள அவங்களுக்கான ப்ரொடெக்ஷனை வந்து தரதுக்கான ஒரு சட்டம் தான் இது. அதாவது நம்ம அரசியல் அமைப்பில் உள்ள. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ்னா மென்டல் ஆர் ஃபிசிக்கல் இந்த வேர்டு வந்து முக்கியம். இது வந்து வயலன்ஸ் ஃப்ரீ ஹோம் அண்ட் ரைட் டு ரெசிடென்ஸ் தரதான் இதனோட எய்ம். இதில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது? ஃபிசிக்கல், செக்ஷுவல், வெர்பல் அண்ட் எமோஷனல், எக்கனாமிக்கல் அதெல்லாம் அதுக்கான டேர்ம்ஸை கொண்டு ஃபில் பண்ணுங்கள். இதில் உள்ள சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ், ஸோ அவங்க யார் யார் இருக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து இதுதான் ரொம்ப முக்கியம், டெம்ப்ரரி அண்ட் எமர்ஜென்சி ரிலீஃப். அதுக்கப்புறம் சிவில் டு கிரிமினலாக மாறும் வயலேட் ஆச்சுன்னா. அதுக்கப்புறம் இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எல்லா பாயிண்ட்டும் முக்கியம்தான். சில விஷயம் நான் இப்படி சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு அது மைண்டில் போய் சட்டன் ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து ரிலீவ் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிலீஃப் பற்றி சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, கோஆர்டினேஷன் இருக்கிறது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ன்றது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன். இதனோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்துக்கோங்க. பெண்களுக்கான பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஆதரவு. ஸோ இந்த ஸ்கீம் இதனோட எய்ம் என்ன பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் அட்டானமி ஆஃப் விமன். ஸோ இது வந்து பெண்களுக்கான அந்த சுய முன்னேற்றம், சுயசார்பு மற்றும் சுயாட்சி அதிகாரத்தின் மூலம் அவங்களுக்கான ஒத்துழைப்பை தரது தான் இந்த ஸ்கீமோடைய நோக்கம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா விமன்கான அந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச செக்டார்ஸில் அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அவங்களுக்கான ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது. இதனோட இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1986 to 87 ப்ரிலிம்ஸில் கூட அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது வந்து மெயின்ஸோட கொஸ்டின் தான். ஸோ இந்த ஸ்கீம் இதனுடைய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய சாத்தியமான குழுக்களில் பெண்களை அணிதிரட்டுதல். இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்க சின்ன சின்ன குரூப் வழியாக பெண்களுக்கான வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அவங்கள வந்து சில ஸ்கில்ஸை வந்து கற்றுக்க வைக்கிறது. இப்போ நார்மலாக வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு தையல் தெரியும்னா ஸோ அது ரிலேட்டட் ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் இருக்குன்னா ஸோ அங்கே வந்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஸ்கில்ஸை வந்து தரது. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமுடைய நோக்கமாக இருக்குது. ஸ்கில் அப்கிரேடேஷன் அவங்களுக்கான திறன் மேம்பாடு கொடுக்கறது. அவங்களுக்கு வந்து என்ன ஸ்கில் கொடுக்கறது மூலமாகவே வேலைவாய்ப்பு அண்ட் இன்கம் ஜென்ரேஷனுக்கான வழியையும் இந்த ஸ்கீம் வந்து ஏற்படுத்தி தரது. அதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த ட்ரைனிங் இதையும் ட்ரைனிங் சர்வீசஸ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ மெயினாக கொஞ்சம் வார்த்தைகள் தான், இந்த வார்த்தை வந்து மெயினாக இது பண்ணுங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கம் இன்கம் ஜென்ரேஷன் இந்த வார்த்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சிஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி டிஆர்டிஏ நம்ம படிக்கிறோம்ல ஸோ அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் கோஆப்ரேட்டிவ் அண்ட் வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஸோ எல்லாரும் சேர்ந்து தான். பொதுத்துறை நிறுவனங்கள், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைகள், கூட்டமைப்புகள், கூட்டுறவுகள் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நிறைய நம்ம படிச்சிருப்போம் 1860. ஸோ இந்த ஆக்ட் படி தான் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து இதில் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸு, அதாவது இப்போ ஒரு அமைப்பு வந்து ஒரு நிறுவனம் இருக்குது, அவங்க அந்த நிறுவனத்து மூலமாக அந்த பெண்களுக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த ஏரியாவில் இருந்து தராங்கன்னா ஸோ அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன organization setup ஆவோ இல்ல ஒரு agency ஆவோ இருக்கணும் சோ அவங்க வந்து rural area அவங்களோட branch even urban area வா இருந்தா கூட சோ இந்த ஸ்கீம் வந்து applicable-ஆ இருக்கு அத ஸ்டெப் இன் கீழ் நிதி உதவி பெறுபவர்கள் கிராமப்புறங்களில் பணிபுரியும் அமைப்புகள் நிறுவனங்கள் அல்லது ஏஜென்சிகளாக இருக்க வேண்டும் சோ அந்த அமைப்புல எங்க ஒரு இடத்துல அந்த பெண்கள் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தா சோ அவங்களுக்கான சில நிதி உதவிகளும் வந்து அந்த அமைப்பு வந்து தருது So, this is target group. We know that Max scheme is a Grama Purapingal, Matram Nagarpura Yeregal. Ullaner, Adamatu Illama, Kuli Torilalargal, Udium Perada, Dinasari Torilalargal, Pen Talami to Kudumangal, Pulampi and the Torilalargal, Adalami CST, Kana households, poverty line, below poverty line. So, you will target Panida in the scheme on the implement Panirkanga. In the scheme of benefits, abdin padina, penkalakana vele vai palikerde, Adamatalama, Angulakanalma, Salasueta ilakute, Anglandu, Rutul, Mudeva Alak in the scheme on the contour. So in the scheme kana eligibility abdin padina, 16 years above in the scheme kana, other general training skills, parala, sell financial assistance, so on the paramudide. So either in the schemes pati, either on the Terinchikonga. In the scheme, general schemes abdin keetale already solirka, sala vishya on the stranga irkono. And the scheme now what? Adapati solono, Adakapra the end the year kandipa irkono, Adakapro, Adanode noko, suppose ministry irnana yen the ministry contonanga, Adakapra the schemes related or knowledge point. Yena maximum schemes down the 6 mark illa 12 mark, 6 mark the max 12 mark like a and scheme. ஏனா இதெல்லாம் சின்ன ஸ்கீம் தான சோ அப்படி கேக்கும்போது இந்த விஷயம் தான் இருந்தாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நல்ல மார்க் வந்து கிடைக்கும் சோ இந்த ஃபீச்சர்ஸ்ல at least ஒரு 4-5 பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் வந்து கொடுங்க சோ அவ்வளவுதான் அடுத்த வீடியோல வந்து பாப்போம் Thank you